வணக்கம் நண்பர்களே அச்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணி பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மஞ்சள் பூசணிலேயே இனிப்பு சுவை இருக்கும் அதில் நம்ம இன்னும் பாயாசம் செய்து சாப்பிடும்போது அதோடய சுவை இன்னும் அதிகமாகும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அரை கிலோ மஞ்சள் பூசணி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க இனி இதை சின்னதாக துருவி எடுக்கலாம் பாயாசம் ரெடியானதும் அதில் சேர்க்குறதுக்கு முந்திரி கிஸ்மிஸ் பழம் அப்புறம் ஏலக்காய் அடுத்து ரெண்டு கப் பசும்பால் முக்கால் கப் தேங்காய் பால் அப்புறம் இதில் சேர்க்கக்கு மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இருநூற்றி ஐம்பது கிராம் மண்டை பூசணியை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இனி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் மண்டை வெல்லத்தை கொட்டலாம் இருநூற்றி ஐம்பது கிராம் மண்டை வெல்லம் எடுத்துருக்கேன் இதை கொட்டிட்டு இதே கப்லேயே ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் இதை பாகு பதத்துக்கு எதுவுமே நம்ம கொண்டு வர தேவையில்லை இந்த வெள்ளையெல்லாம் கரைஞ்சாலே போதும் இப்போ நம்ம சேர்த்த வெள்ளையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இனி ஃப்ளைம் ஆஃப் பண்ணலாம் இனி ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்துட்டு நம்ம திருவி வச்சிருக்கிற பூசணியை இதில் சேர்க்கலாம் பூசணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி நம்ம செய்யும்போது நம்ம பூசணி சீக்கிரமாக வெந்த கிடைக்கும் கூடவே அதோடய வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் பூசணிக்காய் நம்ம சின்னதாக துருவி எடுத்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகட்டே வந்துடுறேன் நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடி இது நமக்கு ரெடி ஆகிரும் பூசணிக்காய் இப்போ நல்லா வந்துடுச்சு இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இதில் சேர்க்கலாம் வெள்ளை தண்ணி இந்த மாதிரி வடிகட்டி சேருங்க அப்போ கல் தூசி ஏதாச்சும் இருந்துன்னா இதில் வந்துடும் வெள்ளை தண்ணியை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் செய்து விடுங்க இனி இது நல்லா கொதிக்கட்டா நல்லா அப்புறம் நம்ம இதில் பசும்பால் சேர்க்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெள்ளை தண்ணியை நல்லா கொதிச்சிருக்கு கூடவே பூசணிக்காயை நல்லா வந்துருக்கு இனி இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பசும்பால் சேர்க்கலாம் ரெண்டு கப் பசும்பாலே நான் இதில் இப்போ சேர்க்குறேன் பால் தான் பாருங்கள் அதோடய கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி லைட் எல்லோ கலர் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் பூசணிக்காயில் பாயசமா அதில் என்ன டேஸ்ட் எடுக்க போகும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம சாப்பிடும்போது பருப்பு பாயசம் குடித்தா அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இனி இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் இந்த பால் நல்லா கொதித்த அப்புறம் நம்ம ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சிடணும் இதை சடனாகட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது தேங்காய் பால் நம்ம சேர்த்தோம்னா இதை அப்படியே திரிஞ்சு போயிடும் இதை இது நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது இது நமக்கு தெரியாமல் நல்லா கிடைக்கும் இப்போது நல்லா கொதிக்குது பாருங்கள் இனி ரெண்டு நிமிஷம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் எங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஏலக்காய் தட்டி சேர்க்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே தேங்காய் பாலும் இதில் சேருங்க இதில் கண்டிப்பாக பால் தான் சேர்க்கணுன்னு தேவையில்லை இப்போ உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லை நார்மல் பால் தான் இருக்குன்னா அதே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் பால் சேர்த்து செய்யும்போது இதோடய சுவை இன்னும் அதிகமாகும் அதுக்காக தான் பால் சேர்க்குறது இனி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒன் மினிட் மட்டுமே வச்சாப்போ தான் உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இனி ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க நெய் சேர்த்துட்டு முந்திரி கிஸ்மிஸ் இந்த ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம பாயசத்தில் கொட்டலாம் இப்போ நம்மளோட சுவையான பூசணிக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹம் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வீட்டிலே சமைக்கலாம் நிலமாக வாழலாம்